துணின்றி வான் படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அங்குள்ள சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், உயிரினங்களோடு ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், கால்நடைகள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் இவைகளோடெல்லாம் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் என்று இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை பற்றிய தலைப்பு தான் இது. இதை பேசுவதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஜீவகாருண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மனிதர்கள் அல்லாமல் உயிரினங்களோடு இரக்கம் காட்டி வாழ வேண்டும் அப்படின்ற செய்தியை சொல்லக்கூடியவர்கள். இவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுவாக இஸ்லாம் இந்த விலங்குகள் விஷயத்தில் வந்து இரக்கம் காட்டுறதே இல்லை. இந்த பக்ரீத் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஆடெல்லாம் வந்து லட்சம் கோடிக்கணக்கான ஆடுகளுடைய உயிர்கள் எல்லாம் போகுது, இரக்க உணர்வே இல்லாமல் வெட்டி போட்டு கொன்னுடுறாங்க. இவர்களுக்கு இரக்கம் என்பது கிடையாது, இவர்களுக்கு இரக்க உணர்வு கிடையாது என்பது போல பல மக்கள் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இஸ்லாம் என்பது இந்த உலகத்தில் ஒரு அடிப்படை விஷயமாக இருந்தாலும், சிறுநீர் கழிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆக பூரணமான மார்க்கம். இந்த மார்க்கத்தில் உறவுகளுக்கு மத்தியில், பெற்றோர்களுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில், கடன் கொடுத்தவர் கடன் வாங்கியவர் என்று இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கேரக்டர்களுக்கு மத்தியிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்த இஸ்லாம் உயிரினங்களோடும் எப்படி வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுகிறது. அந்த செய்தியெல்லாம் நான் என்ன செய்கிறேன், சில செய்திகளை மட்டும் நான் சொல்கிறேன். ஒவ்வொரு தலைப்புக்கிலையும் என்னால் ஒன்று ரெண்டு தான் சொல்ல முடியும், முழுத்தையும் சொல்கிறதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும், அவ்வளோ செய்திகள் இருக்குது. இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, முதலாவது உயிரினங்களுக்கு, ஒருத்தர் ஒரு உயிரினத்தை வளர்க்குறார், ஒரு ஆட்டையோ மாட்டையோ விலங்கினத்தையோ பறவையோ வளர்க்குறாரு, அவர் சொந்தமாக வச்சிருக்கிறாரு, அவருடைய பராமரிப்பில் இருக்குது அப்படின்னா, அவருக்கு கடமை, மார்க்க கடமை, அவர் அதற்கு உணவு கொடுப்பது, அதை சரியான முறையில் பராமரிப்பது அவருக்கு மார்க்க கடமை. மார்க்க கடமைனா ஒரு முஸ்லீமுக்கு எப்படி தொழுகை கடமையோ, எப்படி வருஷத்தில் 30 நாள் நோன்பு வைப்பது கடமையோ, எப்படி தர்மம் கொடுப்பது கடமையோ, இப்படி இஸ்லாம் சொர்க்கம் செல்வதற்கு சில கடமைகளை வச்சிருக்குது. அதை விட்டால் அவர் குற்றம், அவர் பாவி, அவர் நரகத்திற்கே செல்வார் அந்த கடமையில் விட்டால். அது போன்ற ஒரு கடமை, தான் வளர்க்கக்கூடிய உயிரினத்திற்கு உணவு கொடுத்தே ஆக வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல ஒரு ஒட்டகத்தை கடந்து போகிறாங்க, ஒட்டகத்துடைய வயிற்றை பார்க்குறாங்க, வயிறு ஒட்டி இருக்குது, சாப்பாடு கொடுக்காமல் வச்சுருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் வாய் பேச முடியாத ஜீவன்களுடைய விஷயத்தில் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி வாய் பேச முடியாத ஜீவன்கள் இருக்குதே, இதனுடைய விஷயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அதில் சரியான முறையில் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும் அதில் நீங்கள் சவாரி செய்யுங்கள், அதை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி நரகத்திற்கு போக வேண்டிய விஷயங்களை எல்லாம் நபி அவர்கள் சொல்லும்போது, இத்தகுல்லா, அல்லாஹ்வை இந்த விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள், மனைவியுடைய விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள், பெற்றோர்களுடைய விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள் என்று நரக குற்றங்களை எப்போதெல்லாம் பேசுவார்களோ அதே வார்த்தையை பயன்படுத்தி சொன்னார்கள், இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் இந்த விஷயத்தில் பயந்து கொள்ளுங்கள் என்று. இன்னொரு முறை நபி அவர்களுக்கு ஒரு கிரகணம் ஏற்படுது, சூரிய கிரகணம். அந்த சூரிய கிரகணத்துக்கு தொழுகை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தொழுகை நடத்தும் போது ஒரு காட்சி காட்டப்படுது, நரகத்தில் நடக்கக்கூடிய காட்சி, நடக்க இருக்கக்கூடிய காட்சி. அந்த காட்சியில் நல்லா கவனிச்சிங்க, சில காட்சிகள் தான் காட்டப்படுது, அந்த சில காட்சிகளும் அல்லாஹுவை பொறுத்த வரைக்கும் எது இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை தான் காட்டுவான். அதில் ஒரு காட்சி என்ன தெரியுமா, ஒரு பெண் ஒரு பூனையின் மூலம் வேதனை செய்யப்படுறா, அந்த பூனை அவளை போட்டு கீறி பராண்டிக்கிட்டு இருக்குது, கிழிச்சிக்கிட்டு இருக்குது. எதுக்காக இப்படி செய்யப்படுறா அந்த பெண், ஏன் இப்படி வேதனை செய்யப்படுறான்னு ரசூல்லா கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர். அப்போ அவருக்கு சொல்லப்பட்டுச்சு, இந்த பெண் ஒரு பூனையை என்ன செஞ்சா, அவ அந்த பூனை சாகும் வரைக்கும் அதுக்கு உணவு கொடுக்காம கட்டி போட்டிருந்தா அப்படின்னு அவங்க சொன்னாங்க, பதில் சொன்னாங்க. ஒரு பூனைக்கு உணவு கொடுக்காமல் அது இறந்ததன் காரணமாக அந்த பெண்ணுக்கு படைத்தவன் என்ன செஞ்சான், நரக தண்டனையே கொடுத்தான் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ விலங்குகளுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு பேணுதலாக நடந்து கொள்ள வேண்டும் எப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அவங்க தொழக்கூடியவர்களாக இருக்கலாம், தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், மிகப்பெரும் செயல்கள் செய்தவர்களாக இருக்கலாம், நல்ல செஞ்சவர்களாக இருக்கலாம், ஆனாலும் கூட ஒரு விலங்கை துன்புறுத்தியதன் காரணமாக, ஒரு விலங்குக்கு உயிர் உணவு கொடுக்காததன் காரணமாக அவள் நரகத்திற்கு சென்றாள் என்று இஸ்லாம் சொல்லுகிறதென்றால்,
இதுவெல்லாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வழிகாட்டுவதற்கான ஒரு வழிகாட்டல்கள் தான். இந்த விலங்குகள் உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் அதை போயிட்டு நம்ம விட்டுட்டா போதுமானது, நம்மளால் கொடுக்க முடியலனா வெளியில் விட்டுட்டா அல்லாஹ் கொடுக்க போதுமானவன், படைத்த இறைவன் அதுக்கு உணவு கொடுப்பான். ஒமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் இந்த பூமியில் எந்த ஒரு உயிரினமும் அல்லாஹ் உணவு கொடுக்க வாழ்வாதாரம் கொடுக்கிறதுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாத உயிரினமே கிடையாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, நான் சில உதாரணங்கள் சொல்கிறேன். எல்லா உயிரினத்துக்கும் அல்லாஹ் அப்படி ஒரு உணவுகளை கொடுத்துட்ருக்கு, அதுக்கு தேவையான வாழ்வாதாரங்களை. நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒரு உயிரிலுக்கு ஒரு பறவையாக இருக்கட்டும், அது ஒரு விலங்காக இருக்கட்டும், ஒரு மனிதர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய வயிற்றில் என்ன செய்யுது, ஒரு பெண்ணுடைய வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகுது கருவில். இந்த குழந்தைக்கு உணவு கிடைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு பெரிய ஒரு மனிதருடைய உடல் தன்மை வேறு, ஒரு பிஞ்சு சிசுவினுடைய உயிர் உடல் தன்மை வேறு. ஆனால் அந்த மனிதருக்கு கிடைக்கக்கூடிய உணவின் மூலம் அல்லாஹ் இந்த சிசுவிற்கு என்ன செய்கிறான், உணவு கொடுக்கிறான். மிகப்பெரிய ஆச்சரியம். இதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஒரு வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிசுவுக்கு உணவு கொடுப்பதை விட அதனுடைய உடலை விட்டு வெளியே வந்து ஒரு முட்டை வருது பார்த்தீங்களா, கோழியுடைய முட்டை வருது. முட்டைக்கும் கோழிக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தவன் அதற்கும் உணவு கொடுக்கிறான். சுப்ஹான் அல்லாஹ், அவ்வளவு அழகான முறையில் அல்லாஹ் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு முட்டைக்கும் கோழிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, ஆனால் அதையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், அதுக்கு தேவையான உணவுகளை, அதுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை, உயிரை எல்லாத்தையும் கொடுத்து அந்த முட்டைகளை வச்சிருக்கிறான். பெரிய ஒரு ஆச்சரியம். இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்படி இந்த உலகத்தில் அல்லாஹ் எல்லா உயிரினங்களுக்கும் உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. இது முதலாவது. இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, இரக்கத்தோடு மற்ற உயிரினங்களோடு நடந்து கொள்றதுனால நமக்கு என்ன கூலி கிடைக்குது என்று இஸ்லாம் சொல்லுது. எப்படி தர்மம் செய்யறதுக்கு, மற்ற மக்களுக்கு உதவுறதுக்கு, இப்படி எல்லா நல்ல விஷயங்களையும் செய்வதற்கு, பெற்றோரை பார்த்து கொள்வதற்கு, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் கூலி என்ற விஷயத்தை இஸ்லாம் சொல்லுதோ, தண்டனை என்ற விஷயத்தை இஸ்லாம் சொல்லுதோ, அதே போன்று உயிரினங்களுடைய விஷயத்திலையும் இஸ்லாம் சொல்லுது. ஒரு முறை ஒரு விபச்சாரியான பெண், விபச்சாரம் என்பது இஸ்லாத்தின் பார்வையில் மிகப்பெரிய கொடிய குற்றம், அவ்வளவு பெரிய பாவம், மிகப்பெரிய பாவம். இப்படி ஒரு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு உபச்சாரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு கிணத்தை கடந்து போகிறாங்க. போகும்போது அந்த கிணத்து பக்கத்தில் ஒரு நாய் இருக்குது, தாகத்தால் இறந்து விடக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. அந்த நேரத்தில் என்ன செய்ய பார்த்தாங்க, என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஆடை என்ன செஞ்சாங்க, எடுத்து அதில் தண்ணியை நினச்சி அந்த நாய்க்கு உணவு கொடுத்தாங்க, அந்த தண்ணியை கொடுத்தாங்க தாகத்தை தீர்க்கிறது. இறைத்தூதர் சொல்கிறாங்க, இதன் காரணமாக, இந்த ஒரு செயலின் காரணமாக அவளுடைய பாவங்களை மன்னித்து படைத்த இறைவன் அவளுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான், அவளுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இன்னொரு மனிதர் பாதையை கடந்து போகிறாரு, ஒரு கிணத்துக்கிட்ட ஒரு நாய் நிற்கிது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்துக்கும் நாய்க்கும் கொஞ்சம் தூரம், அதை வளர்க்குறதில்ல, அசுத்தம்னு இஸ்லாம் சொல்லுது நாயை பொறுத்த வரைக்கும். அப்படிப்பட்ட நாய்க்கும் நீங்கள் உணவு கொடுத்தால் சொர்க்கம் என்று இஸ்லாம் சொல்லுது, எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு மனிதர் ஒரு பாதையை கடந்து போகிறாரு, கிணத்துக்கிட்ட நாய்க்கு நாய் நிற்கிது. அந்த நாய்க்கு என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து தண்ணியை கொடுக்குறாரு அந்த உபச்சாரியை போல. இதுவும் வருது புகாரி அப்படிங்கிற ஒரு நூலில். இதுக்கு என்ன செஞ்சா அப்படின்னா, இந்த செயலின் காரணமாக, இந்த ஒரு செயலின் காரணமாக அல்லாஹ் அவருடைய பாவங்களை முன்னிட்டு அவரை சொர்க்கத்துக்கு அனுப்பினார் என்று இறைத்துதர் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. இந்த செய்தியை சொல்லும்போது அவரோடு இருந்த சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர்கள் கேட்குறாங்க, அல்லாஹுவின் தூதரே, ஒரு உயிரினத்துக்கு, ஒரு கால்நடைக்கு, ஒரு நாய்க்கு இவைகளுக்கு இரக்கம் காட்டினால் கூட, ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சா கூட நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உயிருள்ள ஒவ்வொரு பிராணிக்கும், அது எறும்பாக இருந்தாலும் கூட, அதற்கு நீங்கள் இரக்கம் காட்டினாலும் அதற்கும் என்ன செய்யும், உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்ற கருத்தில் இறைத்துதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இது மட்டுமல்ல, மரம் நடுவதை இஸ்லாம் என்ன செய்யுது, அதிகமாக ஆர்வம் ஊட்டுது. ஒரு முறை இறைத்துதர் சொன்னாங்க, நீங்கள் ஒரு மரம் நடுறீங்க, மரம் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, மரம் நடுறீங்க, அல்லது ஒரு விதையை போடுறீங்க, இதன் மூலம் மரம் வருது, மரம் வந்து அந்த மரத்திலிருந்து மனிதர்கள் பயன்பெற்றால் நன்மை கிடைக்கும், இயல்பானது. ஆனால் ஒரு காக்கையோ குருவியோ விலங்கினமோ பறவையோ எதுவாக இருந்தாலும் அவைகள் அதன் மூலம் பயன் பெற்றுவிட்டால் அந்த செயலுக்கு தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று இறைத்துதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது இரண்டாவது. விலங்கினங்களோடு அல்லது பறவைகளோடு பூச்சிகளோடு நல்ல முறையில் நடந்து கொண்டால் எவ்வளவு கூலி அப்படிங்கிறது. மூன்றாவதாக, நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் அதிகமாக சொல்லுகிறது. ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்க,
ஒரு பெண் என்ன செய்யறாங்க, ஒரு பெண்ணுடைய குரல் கேக்குது, ஒரு ஒட்டகத்துக்கு மேல அந்த பெண் போற, ஒட்டகம் ஸ்லோவாக போயிட்டு இருக்குது, கோபத்துல என்ன செஞ்சாங்கன்னா ஒட்டகத்தை சபிச்சிடுறாங்க, சாபம் போட்டுறாங்க. அந்த விஷயம் வந்து இறை தூதருக்கு கேட்டுருச்சு. இறை தூதர் என்ன செய்யறாங்க, நீங்க இறங்குங்க, இனி இந்த ஒட்டகத்துல நீங்க என்ன செய்யணும், போக வேண்டாம், இது சபிக்கப்பட்ட ஒட்டகமாச்சே, இப்ப நீங்க தான் சபிச்சீங்க, இப்படி சபிக்கப்பட்ட ஒட்டகத்தில் நீங்க போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அந்த பெண்ணை இறக்கி விட்டு ஒட்டகத்தை போக சொன்னாங்க. இறை தூதர் சொன்னார்கள், சபிக்க வேண்டாம். யார சொன்னாங்க, ஒரு ஒட்டகத்தை, ஒரு விலங்கை என்ன செஞ்சாங்க, இது சபிக்க வேண்டாம் என்று இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்ற செய்தி என்ன செய்யறோம் நம்ம பார்க்கணும். அடுத்தது இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறை தூதருடைய காலத்தில் வந்த ஒரு மனிதர். அவர் என்ன செய்யறாருனா, ஒரு இடத்துல போயிட்டு இருக்காரு. அப்போ சில சிறுவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு கோழியை வந்து கட்டி அது மேலே அம்பு விட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. சித்திரவதை பண்ணுறாங்க விளையாடுங்கிறத விட, கோழியை கட்டி அம்பு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இறைத்து அந்த இப்னு உமருங்கிறவர் என்ன செய்யறாரு, அதை கடந்து போறாரு. பார்த்து அவர் பார்த்தோன்னே எல்லாம் ஓடிட்டாங்க. அப்போ வந்து பார்த்து கோபப்பட்டு கேட்குறாரு, இந்த வேலையை செஞ்சது யாரு, இந்த வேலையை செஞ்சது யாரு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ வந்து அதை சொல்லிட்டு சொல்றாரு, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சபித்தார்கள். இதை சபித்தார்கள்னா என்ன, இந்த மாதிரி செயல் செய்யக்கூடியவர்களை சபித்தார்கள், உயிரினங்களை சித்திரவதை செய்வதை சபித்தார்கள். அது எந்த விதத்தில், கலாச்சார வடிவத்தில் இருந்தாலும் சரி, விளையாட்டின் வடிவத்தில் இருந்தாலும் சரி, எல்லா வடிவத்திலும் ஒரு விலங்கு, ஒரு பறவை துன்புறுத்தப்படுவதாக இருந்தால் இறை தூதர் சாபமிட்ட செயல் அது என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறை தூதர் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஒட்டகத்தை மேலே ஒரு அந்த காலத்தில் ஒட்டகம் தான் வாகனம், அதாவது ஒட்டகம் பற்றிய செய்திகள் அதிகமாக வரும். அந்த பாலைவனத்தில் ஒட்டகத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ என்ன, ஒரு பசுமையான ஒரு இடம் வருது, பச்சை பசு என்ற ஒரு, அது என்ன, ஒட்டகம் சாப்பிடக்கூடிய ஒரு இடம். இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் கண்டுட்டீங்க அப்படின்னா, ஒட்டகத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை, அதற்கு கொடுக்க வேண்டிய உணவை கொடுத்து விட்டுட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. சுபஹானல்லாஹ், இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த விஷயத்தை. இந்த மாடு ஓட்டக்கூடிய சகோதரர்கள் இருப்பாங்க, இந்த குதிரையெல்லாம் பயன்படுத்தக்கூடியவங்க இருப்பாங்க, எங்கேயோ அவங்க வேலைக்கு போவாங்க. ஆனால் அது அவ்வளவு டயர்டில் இருக்கும், அது போக முடியாத சிச்சுவேஷனில் இருக்கும், ஆனாலும் கூட அதை கவனிக்காமல் என்ன செய்வாங்க, முடிஞ்ச வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி அதை சிரமப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறத பார்க்கலாம். நீங்கள் பீச்சிலெலாம் நிறைய இந்த மாதிரி பார்க்கலாம், குதிரையை வச்சு சவாரி செய்யக்கூடியவர்கள், அல்லது சில ஊர்களில் மாடை வச்சு வண்டி ஓட்டுவாங்க, அவர்களை நீங்கள் பார்க்கலாம். சில சகோதரர்கள் இப்படி இறை தூதர்கள் சொல்கிறாங்க, இறை தூதர் சொல்கிறாங்க, இப்படி ஒரு இடத்த நீங்கள் பார்த்துட்டு இங்கே உணவு கிடைக்கும்னு, அதுக்கு முதல்ல உணவு கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, போங்க அப்படின்னு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஒரு முறை இறை தூதர் அவர்கள் வர்றாங்க, இறை தூதர் காலத்தில் அவங்க மனிதர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒரு குருவியுடைய கூட்டில் குருவி குஞ்சை எடுத்து வச்சுட்டார். அவர் விளையாட்டுக்கு தான் செஞ்சார், குருவியை வந்து எடுத்து வச்சிட்டார். அந்த குருவி என்ன செய்யுது, தாய் குருவி கீச்சு கீச்சு கீச்சல் போடுது. அப்போ இறை தூதர் வந்து தெரியும, அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே இந்த குருவியினுடைய குஞ்சை எடுத்தது யாரு அப்படின்னு அதை கண்டித்து அதை மறுபடியும் அதை இடத்துல நீங்களே வைங்க அப்படின்னு சொன்ன செய்தியை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். ஒரு குருவிக்கு கூட இரக்கம் காட்டிய இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் இந்த உலகத்தில் மனிதர்களை கொல்வதற்கு சொல்லிக் கொடுத்தவர் என்று இன்றைக்கு ஊடகங்கள் சொல்லி கொண்டிருக்கிறது. இதை நம்ம செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் எந்த இடத்திலும் ஒரு குருவிக்கு கூட அநியாயம் இழைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எவ்வளவு அழகான மார்க்கம் சகோதரர்களே. அடுத்ததாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உயிர் எவன் கையின் மீது இருக்கிறதோ, எவனுடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக, அந்த படைத்த அல்லாஹுவின் மீது சத்தியமாக, ஒரு மனிதர் ஒரு தண்ணி தொட்டி வச்சிருக்கார். பொதுவாக இந்த மாதிரி தண்ணி துட்டி வைக்கக்கூடியவர்கள் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா, பொதுவாக வைக்க மாட்டாங்க, அவர்களுடைய ஆட்டுக்கு மாட்டுக்கு குதிரைக்கு ஒட்டகத்துக்கு தான் வச்சிருப்பாங்க. மற்ற விலங்கு வரும், அப்போ என்ன செய்வாங்க, விரட்டி விடுவாங்க, இயல்பு அப்படி தானே. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி நீங்கள் செய்தீர்கள் என்றால் மறுமையில் இறைவனுடைய விசாரணை நாளில் என்கிட்ட நீங்கள் தண்ணி தேடி வருவீங்க. என்ன தண்ணி, ஹவுதுல் கௌசர் அப்படின்னு ஒரு தண்ணி நம்ம சொல்லுவோம், கௌசர் தடாகம் அப்படின்னு. தண்ணீர் கிடைக்காதனாலே தண்ணீர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இறை தூதர் தான் அதை அள்ளி கொடுப்பாங்க. முஸ்லீம் அல்லாஹ் சகோதரர்கள் புரிஞ்சு கொள்ளணும், இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் அந்த விலங்கினத்தை விரட்டியதன் காரணமாக, அந்த உயிரினத்தை விரட்டியதன் காரணமாக நீங்கள் இதை செய்தால் நான் உங்களுக்கு அப்படி செய்வேன் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படிப்பட்ட அழகான செய்திகள், தொழுகை, நோன்பு, தர்மம், நல்ல ஒழுக்கங்கள், இவைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அந்த கௌசர் தடாகம் என்ற தண்ணி.
இப்படிப்பட்ட செயல்களுக்கு அது பண்ணாலும் கிடைக்காதுன்னு சொல்றாங்க அப்படின்னா இது எவ்வளவு மோசமான செயலாக இறைத்துதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. ஒருமுறை கடந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு இறைத்துதரை பற்றி இறைத்துதர் சொல்றாங்க, சில செய்தியை சொல்லி முடிச்சு கொள்றேன். அப்ப வந்து அந்த இறைத்துதரை என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவங்கள ஒரு எறும்பு வந்து டிஸ்டர்ப் பண்ணிருச்சு, கடிச்சிருச்சு, நம்ம பண்ணிருச்சு. அதுக்காக அந்த இரும்பு கூடு இருக்கே அதையே அழிச்சிட்டாரு. இதை அல்லாஹ் படைத்தவன் கண்டித்தான் என்று இறைத்துதர் நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஒரு எறும்புக்கு கூட துரோகம் இழைக்க கூடாது என்று இறைத்துதர் சொல்றாங்க. அதுக்காக நம்ம வீட்டில் எறும்பு பிரச்சனை பண்ணுதுன்னா செய்யலாம், ஆனா அது பாட்டுக்கு இருக்குதுமே, அந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. காட்டில் பாம்பு வாழதான் செய்யும், காட்டில் கொடூரமான விலங்குகள் வாழதான் செய்யும், அது பாட்டுக்கு இருக்குது அப்படின்ற நேரத்தில் அதை தேடி போய் வேட்டையாடக்கூடிய அவசியம் இல்லை, நமக்கு இல்லை என்பதை என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவதாக சொல்ல, இது என்னது, விலங்குகளோடு பறவைகளோடு உயிரினங்களோடு ஒரு பூச்சியே எறும்பா எதாக இருந்தாலும் நல்ல முறையில் அதோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய. நாலாவதாக இவ்வளவு செய்தி நான் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ இவ்வளவு இஸ்லாம் சொல்லுது, அப்போ எதுக்காக அறுத்து சாப்பிட்றீங்க, இவ்வளவு இறக்க குணத்தோடு பேசுறீங்க, ஒரு எறும்பை கூட விடக்கூடாது அப்படின்னு. அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு விலங்கை வந்து அறுத்து நீங்கள் சாப்பிட்றீங்களே, இது வந்து எந்த விதத்தில் நான் இது ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும், இஸ்லாம் வந்து அறுத்து சாப்பிட அனுமதித்தது உண்மைதான், அதனுடைய அவசியம் என்னங்கிற நான் சொல்கிறேன். ஆனால் அது எப்படி தெரியுமா சொல்லுது, சரியான முறையில் முறையாக அறுத்து சாப்பிடுவதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் வந்து அறுத்து சாப்பிடலாம். ஒரு முறை இறைத்துதர் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வரார், அல்லாஹ்வுடைய தூதர், என்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்குது, அது நான் தான் வளர்த்தேன், ஆனால் அதை அறுக்கிறதுக்கு எனக்கு வந்து என்ன செய்யுது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. இறைத்துதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய இரக்கத்திற்கு அல்லாஹ் உனக்கு கூலி வழங்கட்டும், உன்னுடைய இரக்கத்திற்கே அல்லாஹ் உனக்கு கூலி வழங்கட்டும். அதனால் இரக்கம் காட்டுறது தப்பு கிடையாது. நம்ம அறுக்க போகிற பிராணி மேலே எனக்கு அறுக்கிறது கஷ்டமாக இருக்குங்கிற உணர்வு வர்றதே இஸ்லாத்துக்கு முரணான நம்பிக்கை கிடையாது, எண்ணம் கிடையாது. வர்றதுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தால் அல்லாஹ் இறைத்துதர் என்ன சொல்கிறாங்க, ஆர்வம் விட்டுறாங்க, அந்த இரக்கத்துக்கும் உனக்கு கூலி உண்டு, நீ அதுக்கு இரக்கம் காட்டினால், அவர் வந்து ஆட்டுக்கு கேட்டார்னு நினைக்கிறேன், நீ அதற்கு இரக்கம் காட்டினால் அல்லாஹ் உனக்கு இரக்கம் காட்டுவான். இன்னொரு இடத்துல சொன்னார்கள், பூமியில் உள்ளவைகளுக்கு நீங்கள் இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ள படைத்தவன் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று இறைத்துதர் எல்லா விதத்திலும் உயிரினங்களோடு அறுக்க போகக்கூடிய ஆளாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு மேக்சிமம் இரக்கம் காட்டணுமோ அவ்வளவு இரக்கம் காட்ட சொன்னாங்க. எந்த அளவுக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க, ஒரு மனிதர் என்ன செய்றாரு, ஒரு ஆடு அறுக்க போறாரு, அது முன்னாடி என்ன பண்ணுறாரு, கத்தியை பிடித்து தீட்டு இருக்காரு. இறைத்தூதர் சொன்னார்கள், அந்த ஆட்டிற்கு ஆதரவு கொடுத்து சொன்னார்கள், அதை இன்னொரு முறை பல முறை கொள்றதுக்கு நீங்கள் பார்க்குறீங்களா, அதை மீன் பண்ணி சொல்கிறாங்க. அந்த ஆட்டோடைய உணர்வை புரிந்து கொண்ட இறைத்துதர் அவர்கள் அந்த ஆட்டை ஒரு முறைக்கு பதிலாக பல முறை அறுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களா, இப்படி செய்யாதீங்க, நீங்கள் அந்த ஆட்டை அறுக்கிறதுக்கு கொண்டு வந்தீங்களே அதுக்கு முன்னாடியே இதை தீட்டி வச்சிருக்க முடியாது வேணாமா. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாத்தினுடைய சட்டம் என்ன, ஒரு விலங்கை அறுப்பதாக இருந்தால் அதிகபட்சம் கூர்மையாக இருக்கணும். என்ன காரணம், உடனே அதை அறுத்து செத்த உடனே என்ன செஞ்சிடும், அதனுடைய வலி எவ்வளவு நேரம் எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அதற்கான வழிதான் இஸ்லாம் ஹலாலான முறையில் வெட்டுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கறி கடையில் ஹலால்னு போட்டிருப்பாங்க, இது ஒரு மத வெறியில் நாங்கள் செய்யலை, இப்படி செய்தால்தான் சாப்பிட வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. ஆனால் எப்படி ஒரு ஆடை நிற்க வச்சு ஒரே போடா போட்டு அதை கஷ்டப்படுத்தி சாவடிக்கிறதா, இல்லை மருத்துவர்கள் சொல்கிறாங்க இஸ்லாமியர்கள் ஹலாலான முறையில் வெட்டக்கூடிய அந்த அறுப்பு முறையில் தான் அந்த விலங்கு இருப்பதிலேயே குறைவான வேதனையில் என்ன செய்கிறது, அது இறந்து போகிறது, அதனுடைய ரத்தங்கள் எல்லாம் வெளியாகிறது என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க. டாக்டர் பாலாஜி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு தாவரம் அதை பிடுங்கும் போது எவ்வளவு வலியை உணருமோ அப்படிப்பட்ட ஒரு வலியைத்தான் இந்த ஆடோ விலங்கவோ என்ன செய்யும் உணரும் என்று சொல்கிறாரு, அல்லது அதுக்கு அதை விட குறைவாகத்தான் உணரும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஆய்வு உண்மையோ பொய்யோ நமக்கு தெரியாது, ஆனால் அவர் ஒரு மருத்துவர் சொல்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா விலங்கு அறுப்பு முறைகளை விட இஸ்லாம் தொற்று கொடுக்கக்கூடிய கட்டாயமாக சொல்லக்கூடிய அறுப்பு முறை தான் விலங்குகளை குறைவான வேதனையின் மூலம் கொல்ல முடியும் என்பது தான் அறிவியல் உண்மை. இது எதற்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இந்த விலங்குகளையோ பறவைகளையோ அல்லது உயிரினங்களையோ சிலவற்றை சாப்பிடாமல் மனிதனால் உயிர் வாழ முடியாது. இந்த இதை பேசுகிறாங்கள்ல இந்த மாதிரி விலங்குகளை பறவைகளை சாப்பிடக்கூடாதுன்னு, உண்மையில் அவங்களே அந்த அவங்களுடைய கொள்கையில் அவங்களுடைய அந்த அடிப்படையை வச்சுருக்காங்களே மற்ற உயிரை துன்புறுத்தாமல் வாழணும்னு, அந்த அடிப்படையில் தானே இதை சொல்கிறாங்க. அவங்களே முதல்ல இதை முழுசாக ஃபாலோ பண்ண முடியாது. அவங்களுடைய உயிரினம்லாம் என்ன, பறவையும் கோழியும் ஆடு மாடும் தான், விலங்கினம் தான். ஆனால் உண்மையில் உயிரினம் என்பது மரமும் கூட உயிரினம் தான்,
செடியும் கூட உயிரினம் தான், காய்கறி பழங்கள் எல்லாம் உயிரினம் தான், அதை எடுப்பதும் துன்புறுத்துவது தான், ஒரு உயிரை துன்புறுத்துவது தான். அவர்களால் முழுசாக வாழ முடியாது. நான் வந்து பிடிவாதத்துக்கு பேசல, உண்மையில் மருத்துவ அறிக்கைப்படி அதற்கும் உயிர் உள்ளது, அதற்கும் வலி உள்ளது. நம்ம கண்ணுக்கு தெரியாதனால பிடுங்கலாம் என்பது சரியான வாதம் அல்ல. இஸ்லாம் என்ன சொல்லுது, அது வேதனைப்படும், கஷ்டப்படும், ஆனால் முடிந்த அளவுக்கு குறைவான வழியோடு அறுத்து அதை நீங்கள் உண்ணலாம் என்று இஸ்லாம் சொல்லுது. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க, எதையுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா மனிதர்களும் தன்னுடைய தேவைக்காக உலகத்தில் மற்ற உயிர்களை அழிச்சோ அல்லது ஏதோ செஞ்சு கஷ்டப்படுத்தி வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது தவறு கிடையாது, மனிதனுடைய தேவைக்கு செஞ்சா. ஒரு நாய் ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கடிச்சிக்கிட்டு இருக்குது. அந்த நாயை கொல்றதும் சும்மா இருக்கக்கூடிய நாயை அடிக்கிறதும் ஒன்றா இல்லை, நமக்கு ஒரு தேவைங்கிறனால தான் அதை செய்கிறோம். அந்த அடிப்படையில் தான் என்ன செய்கிறோம், நம்ம செய்கிறோம். சில சொல்லுவாங்க, ஒரு தண்ணியை கூட ஒரு உயிரினத்தை கொல்லக்கூடாது அப்படின்னா குடிக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா தண்ணியிலும் பல உயிர்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் மருத்துவ உண்மை, அறிவியல் உண்மை. அதனால் இப்படி செய்யாமல் வாழவே முடியாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இஸ்லாம் எந்த அளவுக்கு ஒரு உயிரினத்தின் மீது கருணை காட்ட முடியுமோ அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் உச்சகட்ட முறையில் கருணை காட்டி சொல்லித் தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். படைத்த இறைவன் நம் அனைவருக்கும் இந்த தலைப்பை புரிந்து கொண்டு சரியான முறையில் இஸ்லாத்தை அறிந்து கொள்வதற்கான தன்மையை தருவானாக. அக்கவுலு கவுலி ஹாதா வஸ்தகஃபிருல்லாஹி லி வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.